எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் காடை குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு 8 காடையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்தாச்சு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிர், நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1.5 பவுல் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ தயிர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஈவனாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் வந்து மேலே வந்து தூவிக்கலாங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தேங்கனை வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நெய் எண்ணெயெலாம் சூடாயிடுச்சு. கொஞ்சம் ரம்பா இலை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வந்துட்டு இதை வந்து வதக்கி விடலாம். இப்போ வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக நல்லா வதக்கி விடுங்க. இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, நல்ல பழமான தக்காளி. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விடலாம். எண்ணெயிலே வதக்கி விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5 பாதாமும் 5 முந்திரியும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நீங்கள் பாதாம் முந்திரி வேண்டாம்னா தேங்காய் பால் குடி நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காடை எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போ காடை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கடைசியில் வந்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ பாருங்கள், சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணின காடை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த இந்த காடை குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ.